நான் போட்ட வேகமா ஓட்டினேன், அதுவும் குறுக்கு வழியில போனேன். பாத்தியா பாருங்க, பொழுது பிடிஞ்சு முகம் தெரியறதுக்குள்ள கடல்ல குதிச்சு கரைக்கு போயிடுங்க. கஜா, உங்களை நாங்க மறக்கவே மாட்டோம். நாங்க மட்டும் துபாய் போய் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டோம். உங்களுக்கு மாசம் மாசம் 100 ரூபா பணம் அனுப்புறோம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீங்க நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். வேணாண்ணே, எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது. நீங்க தானே எங்களுக்கு கடவுள். உங்களுக்காக பாத்தியாலாம் ஓதுறோம். இந்த பாருங்க, பொட்டியெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுங்க. போட்டை நிப்பாட்டுறோம், குதிச்சிருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். மூக்க புடிச்சு குதிரா. யா பொழுதே. யா அல்லாஹ். என்னோட அவசரம் அவசரமா துபாய் போலீஸ் நம்மள இந்த ட்ரெஸ்ல பாத்தாங்க. கம்பியான வேண்டியதுதான், முதல்ல அரபு ட்ரெஸ் மாட்டிக்கோ. ஏன்னா தண்ணியில வந்திருக்கோமே, ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருக்காது. எஸ்எல்சி இப்படி கேப்பண்ணுதான். பிகாம் ஏற்கனவே ஐடியா பண்ணி ட்ரெஸ் எல்லாம் பால் கவர்ல போட்டு வச்சுட்டேன். நீ பிகாம் எந்த ஸ்கூல்ல படிச்சியோ தெரியாது. படிப்பு தவிர எல்லா விஷயமும் நல்லா கத்துட்டு இருக்கேன். ஓகே. ஏன்னா என்ன பார்த்தா ஷேக் மாதிரி இருக்கா? சூப்பரா இருக்குது. என்ன பார்த்தா எப்படி இருக்கு? பேக் மாதிரி இருக்கு. கோச்சுக்காதடா டேய். ஏண்டா துபாய் பீச்ல என்ன கல்லுங்களா இருக்குது? ஒருத்தர் சிலையும் காணா. சிலை வைக்கிற அளவுக்கு இங்க பெரிய மனுஷங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் நாம வந்துட்டுமே, வச்சிருவாங்க. இல்ல நம்ம யாருக்காவது வச்சிருவோம். டேய், அவங்க ரெண்டு பேரும் நம்மளையே பாக்குறாங்கடா. அவங்க பாக்குற பார்வையே வேற சரியில்லை. ஒருவேளை நம்மளை குடிச்சு கொண்டு போய் துபாய் ஜெயில வச்சிருவாங்களோ? துபாயில ஜெயிலெல்லாம் வைக்க மாட்டாங்க. நடு ரோட்ல நிக்க வச்சு கல்லாலே அடிச்சு கொண்டு வாங்கலாம். அதான் இவ்வளவு கல்லா இருக்கா? பயந்தவங்க பாக்குறதெல்லாம் பேயாதான் தெரியும். நான் நினைக்கிறேன் அவங்களும் நம்மள மாதிரி புழைக்கிறதுக்கு தான் துபாய்க்கு வந்திருப்பாங்க. இன்னும் ட்ரெஸ் கிடைக்கலையே என்னவோ. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. அப்ப நீ நீந்தி ஊருக்கு போ, நான் பணம் சம்பாரிச்சு லெட்டர் போடுறேன். நானும் வரேன்டா. என்ன வேகமா ஏறாங்க பாரு. என்ன இருக்கா?